கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் வந்து சர்க்கார் ஆடியோ லான்ச்ல அரசியல் சம்பந்தமான பேச்சுக்கள் நிறைய பேசியிருந்தாரு. அது மக்களிடையே பெரிய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு நடுவுல பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே அவருக்கு எதிர்ப்பா நிறைய கருத்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி விஜயோட அப்பாவான இயக்குனர் சந்திரசேகர் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்கலாம். திருநெல்வேலியில ஆன்மீக வழிபாட போயிருந்தாரு. அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜய் சர்க்கார் ஆடியோ லான்ச்ல அரசியல் பத்தி பேசியிருந்தாரு, அது அவர் அரசியல் வர்றதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, விஜய நான் ஒரு அப்பாவா வளர்த்து விட்டேன், அவர் இப்போ வளர்ந்து மக்களோட ஆதரவுனால ஒரு பெரிய உச்சியை அடைஞ்சிட்டாரு, அதை பார்த்து நான் ஒரு அப்பாவா ரொம்ப சந்தோஷப்படுறேன், இருந்தாலும் விஜய் என்ன நினைச்சு ஆடியோ லான்ச்ல அப்படி பேசினாரு அப்படின்றது எனக்கு தெரியல, நான் வந்தால் இந்த மாதிரி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு, சோ அவர் வருவாரா என்ன அப்படின்றது அவர்கிட்டதான் நம்ம கேட்கணும், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க அரசியல் பத்தி விஜய் கிட்ட பேச மாட்டீங்களா, அரசியலுக்கு வர்றதா இல்லையா அப்படின்ற முடிவு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்கும் போது, ஒரு அப்பாவா ஒரு லெவல் வரைக்கும் தான் அவருக்கு நான் சொல்லி தர முடியும், இப்ப அவருக்கு 44 வயசாயிருச்சு, அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு, அவர் தான் முடிவு பண்ணணும், இதுல நான் போய் தலையிட்டேன் அப்படின்னு சொன்னா அது பிரச்சனைகள் தான் கொண்டு வரும், இதுல நான் தலையிடவும் முடியாது தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜயோட அரசியல் பேச்சுக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து விமர்சனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, மக்களால விஜய் வந்து இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிட்டாரு, தமிழ்நாடுல மட்டும் இல்ல, கேரளா கர்நாடகா ஆந்திரா அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு இருக்கிற தமிழர்கள் இப்படி எல்லாருமே விஜய்க்கு பக்கபலமா இருக்காங்க, பெரிய ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்மளை இப்படி வளர்த்து விட்டுருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு விஜய். அதோட வெளிப்பாடா பேசினதுதான் சர்க்கார் ஆடியோ லான்ச்ல, அதை வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, ஒருவேளை வந்துட்டா என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கேக்குறாரு. விஜய் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் ஏன் எரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சந்திரசேகர். சோ விஜய் வந்து அரசியல் வர்றதுக்கான ஆரம்ப புள்ளியா சர்க்கார் ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தா தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறதா அவங்க அப்பா சொல்றாரு, அதெல்லாம் நடக்குமா, விஜய் அப்படி அரசியலுக்கு வந்தா உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும், நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.